பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் காலை 8 மணியிலிருந்து தற்போது வரை ஒரு நொடி கூட தொய்வில்லாமல் விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வந்த வண்ணமே இருக்கின்றன. தற்போது வரை 5 சுற்றுகள் வந்து நடைபெற்று முடித்திருக்கின்றன. இதுவரை 414 காளைகள் வந்து அவிழ்க்கப்பட்டிருக்கின்றன. மாடுபிடி வீரர்கள் களத்தில் நின்று மாடுகளை அடக்கி வருகிறார்கள். தற்போது நம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியானது வாடி வாசலில் இருந்து காளைகள் வெளியே வரும் பொழுது நிர்ணயிக்கப்பட்ட அந்த 25 வீரர்கள் வந்து அந்த மாடுகளை அடக்குவதற்கான அந்த மும்முரமாக தற்போது ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாடுகள் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு அவை மாடுகள் கடந்து மற்றொரு பகுதிக்கு சென்று அது வந்து சாலையை கடக்கும் அந்த பகுதியில் எல்லையில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று திரண்டு அங்கே ஒரு புதிய ஒரு ஜல்லிக்கட்டை வந்து தற்பொழுது வந்து அவங்க வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதனால் காவல்துறையினரால் அந்த கூட்டத்தை வந்து கலைக்க முடியாமல் மிகவும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காவலர்கள் அந்த மக்களை வந்து விரட்டி அடிக்க முயற்சிக்கும் பொழுது காளைகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. இதனால் காவலர்களும் தங்களுடைய பாதுகாப்புக்காக வந்து அவங்க வந்து பதுங்கிக் கொள்கிறார்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. தற்போது இந்த கூட்டத்துக்குள் இந்த காலை வெறிக்கொண்டு உள்ளே செல்லும் பொழுது பலரும் மாடால் வந்து முட்டப்பட்டு படுகாயமடைந்து அங்கிருந்து அவர்களை வந்து அவசர சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய ஆர்மர் சுகாதார நிலையத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். காவலர்கள் ஒவ்வொரு முறையும் மாடுகள் வரும் பொழுது அந்த குடிக்கக்கூடிய அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக வந்துட்டு முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேறாமல் ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். காட்சியில் நம்மால் பார்க்க முடிகின்றன. காளைகள் வந்து 4-5 காளைகள் வாடிவாசலில் வந்து அவுக்கப்பட்ட காளைகள் இந்த பகுதியை கடந்து தான் அவை வந்து வெளியேற வேண்டும். அந்த காளையில் வரும் பொழுது மாட்டின் உரிமையாளரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மாட்டுடன் நன்கு பழகக்கூடிய ஒரு நபர் மட்டுமே தான் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது தற்போது வரை 414 காளைகள் அவுக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு காளைக்கும் கூடிய அந்த நபர்கள் அந்த காளைகளை வந்து மீண்டும் கொண்டு போவதற்குண்டான பணிகள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை தாண்டி அந்த மாட்டின் உரிமையாளர்கள் மாட்டின் உடன் வரக்கூடிய நபர்களை தாண்டி பொதுமக்களும் வெளியூர் பகுதியை சார்ந்த பலரும் இந்த பகுதியில் வந்துட்டு ஒன்று கூடி இந்த குவிந்திருக்கிறார்கள். இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தேங்கிக்கக்கூடிய இந்த பகுதியில் வெறி கொண்டு வரக்கூடிய இந்த காளைகள் அவர்களை வந்து முட்டி அவர்களை வந்து தள்ளி சென்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த கூட்டம் அதிகமாக இருப்பதனால் காளைகள் வந்து அதை வந்து ஆட்களை பார்த்து மிரண்டு மீண்டும் வாடிவாசல் நோக்கியே அந்த காளைகள் மீண்டும் திரும்பி செல்கின்றன. இதனால் வந்து அங்கே ஜல்லிக்கட்டு போட்டி அந்த வாடிவாசல் பகுதியில் போன காலை மறுபடியும் ரிட்டர்ன் வருவதனால் அங்கேயும் வந்து போட்டிகள் வந்து தற்பொழுது வந்து காலதாமதமாகவே வந்துட்டு ஏற்படுகின்றன. இங்கே காவலர்கள் வந்து அதிகளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதும் ஆனால் இந்த மக்களை வந்து காவலர்களால் முறையாக வந்து அப்புறப்படுத்துவதற்கு வந்து மிகுந்த சிரமம் அடைகிறார்கள். காட்சியில் நம்மால் பார்க்க முடிகின்றன. இந்த காலை வாடிவாசலில் இருந்து வெளியே வந்த காலை இந்த காலை போவதற்கு உண்டான இடம் இல்லாததால் அந்த இடம் முழுவதும் மக்களால் நிரப்பப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் போவதற்கு வழி இல்லாமல் இந்த காலை மீண்டும் திரும்பி வாடிவாசல் நோக்கி அந்த காலை மீண்டும் செல்கின்றன. இதனால் இந்த சம்பந்தப்பட்ட இந்த களத்துக்குள்ளேயே வந்து குறைந்தது 15 காளைகளுக்கு மேல் வந்து தேங்கி நிற்கின்றன. இந்த காளைகள் முழுமையாக வந்து இந்த மக்களை கடந்து வெளியேற வேண்டும் போனால் மட்டுமே தான் அடுத்தடுத்த காளைகள் வந்து அவங்களை அவுழ்த்துடுவதற்கு மிகுந்த வசதியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த பொது இல்லாத காரணத்தினால் இந்த ஒரு களத்தில் புதிய ஒரு களத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே வந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். காவலர்களால் வந்து முடிந்த அளவு இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சித்தும் வருகிறார்கள். காவலர்களும் ஓய்வு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் காலையில் வருவதற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் இங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவதற்கு அவர் எவ்வளவு அறிவுறுத்துகிறார்கள். சிறிய லேசான தடியும் நடத்துகிறார்கள். இருந்தபோதும் மக்கள் வந்து கலைந்து சென்ற பாடில்லை. இதனால் காளைகள் வந்து இந்த பகுதியில் வந்து தேங்கி நிற்கின்றன. சில காளைகள் இங்கே தேங்கி இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு முட்டி தள்ளி அவர்களும் மருத்துவமனை கொண்டு வந்த மாதிரி இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த மக்கள் வந்து இந்த பகுதியை விட்டு கலந்து செல்லாமல் இருக்கிறார்கள். பூங்குழலி, ஜல்லிக்கட்டு களத்திலிருந்து ஆக்ரோஷமாக ஓடி வரக்கூடிய காளைகள் கூடும் இடமாக மக்கள் அங்கே நின்று கொண்டிருப்பதால் செய்வதறியாது காளைகள் அங்கு இருப்பவர்களை தாக்குகின்ற ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் தாங்களாகவே அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்வது ஒன்றுதான் இதற்கு தீர்வாக இருக்கும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க.